அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயவேணுகோபால். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகம் எடுத்துக்கிட்டால் அதில் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எந்த ராசியில் இருக்காருன்னு பார்க்கணும். இப்போ மேசத்தில் குரு பகவான் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கார் ஒருத்தருக்கு. அப்போ இவருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம்னா, குரு பகவான் என்பது புத்திரக்காரகன், அஸ்வினி என்பது அது ஒரு கருத்தடை நட்சத்திரம், கருக்கலைப்பு நட்சத்திரம். அப்போ எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் சரி, அஸ்வினி நட்சத்திரத்தில் குரு பகவான் இருக்கிறார் என்றால் அவர்களுக்கு முதல் குழந்தை மேல் ஒரு பிரச்சனை உண்டு அப்படின்னு நம்ம ஜாதகத்தை பார்த்தே சொல்லிடலாம். இதுக்கு ஐந்தாம் பாவம் நல்லா இருக்கணும், ஐந்தாம் பாவாதிபதி நல்லா இருக்கணும், இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அவசியம் கிடையாது. குரு பகவான் அஸ்வினியில் இருந்தாலே முதலில் ஒரு கருக்கலைப்பு நடந்திருக்கும் அப்படின்னு, முதல் குழந்தை ஒரு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இதுக்கப்புறம் தான் நம்ம ஐந்தாம் பாவாதிபதி, ஐந்தாம் பாவாதிபதி எங்கே இருக்கிறார், அவர் நின்ற நட்சத்திரம், வாங்கிய சாரம், இதெல்லாம் பார்த்தாலுமே புத்திரக்காரகன் குரு பகவான் என்பது அஸ்வினியில் இருப்பது என்பது புத்திர பாக்கியத்தில் ஒரு பிரச்சனை உண்டு என்பதை சொல்லிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொண்டாலே போதுமானது. நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, அஸ்வினியில் குரு பகவான் இருந்தால் புத்திர பாக்கியத்தில் ஒரு பிரச்சனை உண்டு என்பதை இண்டிகேட் செய்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நன்றி நேயர்களை, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.